My dear students and parents, this is Daniel and welcome back to the channel. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா KMCH Medical College. நான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த காலேஜினுடைய கேம்பஸில் தான் இருக்கிறோம். ஸோ KMCH Medical College 2019 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். அண்ட் 2019 ஆரம்பிக்கப்பட்டாலும் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த வருஷம் வரைக்கும் மாணவர்கள் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக இருக்குது. ஸோ இந்த காலேஜில் மொத்தமாக 150 இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 150 இடங்களில் 97 இடங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கும், ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸை மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ சீட்ஸ்க்கும் பிரித்து கொடுக்குறாங்க. இந்த 97 இடங்களில் நமக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசர்வேஷன் போகுது. அட் த சேம் டைம் ஸ்டேட் போர்டில் படித்த மற்ற இடங்களில் படித்த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி மற்ற 92.5 ரிசர்வேஷனுக்கு ரிமைனிங் சீட்ஸ் அப்படிங்கிறது போகுது. ஸோ சீட் மேட்ரிக்ஸ் டீட்டெயில் தான் நம்ம ஸ்க்ரீன்லையும் காமிக்கிறோம், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா KMC மெடிக்கல் காலேஜுடைய ஹாஸ்பிட்டல். அட் த சேம் டைம் நம்மளுடைய அப்படியே ரைஸில் கொஞ்சம் காமிச்சிங்க அப்படின்னா KMCH மெடிக்கல் காலேஜுடைய கேம்பஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னா ஹாஸ்டல் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இந்த காலேஜில் பேஷன் ஃப்ளோ அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி இருக்கும். அண்ட் இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் நீட் 2022 கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 531 மார்க் வாங்கின மாணவருக்கு இடம் கிடச்சிச்சு. பிசி கேட்டகரி மாணவருக்கு பார்த்திங்க அப்படின்னா 529 மார்க் வாங்கின மாணவருக்கு இடம் கிடச்சிச்சு. அண்ட் இன்கேஸ் நீங்கள் பிசிஎம் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பிசிஎம்க்கு 500 மார்க் வரைக்கும் சீட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ரேங்க் பார்த்தீங்கன்னா 4426. ரேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். ஸோ இந்த ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கேஸ் நீங்கள் எம்பிசியாக இருந்தால் 492 லாஸ்ட் இயரில் சீட் கிடச்சிச்சு. இந்த வருஷமும் அதே 492 விட நீங்கள் ஜாஸ்தியான மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைப்பிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி 397 சீட் கிடச்சிச்சு. எஸ்சியை 339, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 308 வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய மார்க் க்ளோசிங் மார்க்ஸ். ஸோ செகண்ட் ரவுண்டில் ஆப்வியஸ்லி இதுலேருந்து ஒரு சில சீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில மார்க் அப்படிங்கிறது குறைஞ்சிச்சு. அண்ட் பிஎஸ்ஜி அண்ட் கேஎம்சிஎச் ரெண்டு காலேஜ் பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐ சீட்ஸுமே ஃபில் ஆகிடும். ஸோ என்ஆர்ஐ லேப் சீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 1 or 2 சீட்ஸ் வரதே பெரிய விஷயமாக தான் இருக்கும். பிகாஸ் என்ஆர்ஐ கோட்டாலையும் நிறைய மாணவர்கள் விரும்பி எடுக்கக்கூடிய டாப் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் பிஎஸ்ஜி அண்ட் கேஎம்சிஎச் ரெண்டு மெடிக்கல் காலேஜும் நம்ம கொண்டு வர முடியும். நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜினுடைய கேம்பஸை விசிட் பண்ணி அந்த வீடியோ அப்படிங்கிறது போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஐகால்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்க் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம கேஎம்சிஎச் மெடிக்கல் காலேஜினுடைய கேம்பஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல்ல இன்கேஸ் நீங்கள் கேஎம்சிஎச் மெடிக்கல் காலேஜுக்கு வெளியூர்லேருந்து வரக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நீங்கள் எந்த ரூட்டில் வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் காந்திபுரம்லேருந்து வரக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி காலேஜ் இருக்கக்கூடிய பீலமேடு அப்படிங்கிற ஜங்ஷன் வரைக்கும் நீங்கள் அவினாஷ் ரூட்டில் வந்துடணும். ஸோ அதே ரூட்டில் அவினாஷ் ரூட்லேயே கண்டினியூஸாக நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹோப் காலேஜ் அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும். இந்த ஹோப் காலேஜ் ஜங்ஷன்லேருந்து ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா இஎஸ்ஐ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜிலேருந்து நம்ம ரீச் பண்ண முடியும். அண்ட் இந்த ஃப்ளைஓவர் தாண்டி இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் இருக்கும். இந்த சிக்னலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது இங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த அவினாஷ் ரோட்டில் நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது, எஸ்பெஷலி மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 4 விதமான மெடிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது இதே ரோட்டில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அண்ட் அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தாண்டி நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கும். அண்ட் இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தாண்டி இன்னும் இதே அவினாஷ் ரோட்லேயே நீங்கள் கன்னியூ பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வில் பி ஏபிள் டு சிஆர் கேஎம்சிஎச் மெடிக்கல் காலேஜ். ஸோ யூஸ்வலாக மெடிக்கல் காலேஜ் போகணும் அப்படின்னா நம்ம அந்த என்ட்ரியில் போக வேண்டியதில்லை. அதுக்கடுத்து நமக்கு மெடிக்கல் காலேஜுக்கு செப்பரேட் என்ட்ரி இருக்குது. ஸோ இந்த என்ட்ரியில் நீங்கள் உள்ளே போகலாம். கேஎம்சிஎச் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜுடைய பேஷண்ட் ஃப்ளோவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அங்கே நிற்கக்கூடிய கார்னுடைய கவுண்டை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு பேஷண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு இமேஜின் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கேஎம்சிஎச் மெடிக்கல் காலேஜினுடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். அண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது கேஎம்சிஎச் மெடிக்கல் காலேஜினுடைய ஹாஸ்பிட்டல் பிளாக். அண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த காலேஜினுடைய லைப்ரரி. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த காலேஜினுடைய ஹாஸ்டல் பிளாக். ஹாஸ்டல் அண்ட் குவார்டர்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கேஎம்சிஎச் மெடிக்கல் காலேஜினுடைய ஹாஸ்பிட்டல் பில்டிங். அண்ட் இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது தான் கேஎம்சிஎச் மெடிக்கல் காலேஜினுடைய பில்டிங். ஸோ இந்த என்டையர் கேம்பஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாக் த்ரூ மாதிரி நம்ம பார்க்கலாம்.
அண்ட் கம்மிங் டு த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இந்த கல்லூரியினுடைய செல்ஃப் ஃபினான்சிங்கில் இன்கேஸ் நீங்கள் சேரதா இருந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக கவர்மெண்ட் சொன்ன ஃபீஸில் இருந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கல்லூரி மட்டும் இல்லை, மற்ற எல்லா கல்லூரிகளுமே அதிகமாக தான் வாங்குறாங்க. ஸோ இங்கே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் இந்த மாதிரி எல்லா ஃபீஸும் சேர்த்து 820,000 ரூபா கடந்த ஆண்டு வசூல் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் ஃபீஸில் ஏதாவது ரிவிஷன் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்றதா இருந்தால் 13.5 lakhs அப்படிங்கிறது கவர்மெண்ட் சொல்கிற ஃபீஸ், ப்ளஸ் அதோட சேர்த்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், ப்ளஸ் மெஸ் ஃபீஸ், இந்த மாதிரி புக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வரும்போது ஆனால் அவரேஜ் இந்த வருஷத்துக்கு என்ன மாதிரியான அப்டேட் வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்ராக்சிமேட்லி இட் மைட் காஸ்ட் யூ அரௌண்ட் 15-16 lakhs வரைக்கும் இந்த வருடம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த காலேஜில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அட் த சேம் டைம் இந்த இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட், KMCH மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.